இப்போதான் வந்த மச்சான். ஓனர் என்ன சொல்லிட்டேன், ரெண்டு நாளா வீடு காலி பண்ணி சொல்லிட்டாங்க. ஆ ஓகேடா. சரி நான் பார்த்தேன், நான் வாழ பைக்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருந்த ஃப்ரெண்டு வீட்டில் விட்டு வந்தேன்டா. நடத்து நடத்து. உனக்கு என்னப்பா, நீ வாழோட சிங்கப்பூர் கிளம்பிட்ட, ஆனால் என்ன அப்படியா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான். ஏன் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, அடிக்கடி போட்டுக்கிறது தான். அவளுக்கு தெரியும்டா என்னை விட்ட வேறு கெதி இல்லைன்னு. சரிடா நான் ட்ரெயின் ஏறிட்டேன், கால் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு ட்ரெயின்னு? 9 மணிடா மச்சான், 5 மணிலேருந்தே இங்கே தான் இருக்கிறேன். சரிடா ட்ரிப் என்ஜாய் பண்ணுங்க. மச்சான் என்னடா பிரச்சனை உனக்கு? ஹலோ, நீ அருண் தானே? ஆமாம், நீங்கள்? நான் சோஃபி அண்ணன் பேசுகிறேன். ஆ சொல்லுங்கள் சார். சோஃபி எங்கே? இன்னும் அவள் வீட்டுக்கே வரல சார். அவள் நேரம் வீட்டுக்கு வந்துருக்கணுமே சார். அவள் என்ன என்னையே கேள்வி கேட்குறியா? நீங்கள் எப்படி பேரும் லவ் பண்ணுறது எனக்கு தெரியும், சும்மா நடிக்காத. சார் நான் கடைசியாக அவளை 5 மணிக்கு ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு தான் சார் வந்தேன். அந்த மயிறு எனக்கு தெரியும், எப்படி பார்த்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருக்கணுமே. சார் நான் வேணும்னா அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறேன் சார். எனக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்லாம் தெரியாது, இன்னும் உனக்கு 1 ஹவர் டைம் தரேன். அதுக்குள்ளே அவள் வீட்டுக்கு வந்துருக்கணும். இதை விட்டுட்டு அவளை எங்கன்னா கூட்டிகிட்டு போடலான்னு நினச்சேன், உன்னை தேடி வந்தா இருப்பேன். ஐயோ சார் அப்படிலாம் 1 ஹவர் சார். ஹலோ ஏமா, சோஃபியா எங்க? அவங்க வீட்டுக்கிட்ட தான் ட்ராப் பண்ணேன், எங்கே போனா? நான் மார்னிங்லேருந்து வீட்டில் இல்லைண்ணா, நான் ஊரில் இருக்கேண்ணா. அது சோஃபியாக்குமே தெரியுமே, ஏதாச்சும் ப்ராப்ளமாண்ணா? ஹலோ. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் முரளி பேசுகிறேன், ஆவடி போலீஸ். ஆ சொல்லுங்கள் சார். எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத, உனக்கு எல்லாம் தெரியும். புரியல சார். ஏய் சோஃபியான்ற பொண்ணை எங்கே மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லு. சார் சார் நான் லவ் பண்ணுற பொண்ணு நான் சார் மறைச்சிக்க போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் லவ்க்கு ஆப்போசிட்னு தெரிஞ்சு நீ அவளை கூட்டிகிட்டு ஓட போகிறேன்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் கம்ப்ளைண்ட் தரலை, அதனால நீ சேஃப் தான். சார் அவன் எங்கே போனான் எனக்கே தெரியல சார். நானும் தெரிஞ்சவங்களெலாம் கால் பண்ணி கேட்டுருந்தான் சார் இருக்கேன். இப்போ நீ எங்கே இருக்க? இங்கே செம்பர் மகத்தில் ரூமில் இருக்கேன் சார். நீ என்ன பண்ணுற, ரூம்லேயே இரு, வெளில வராது. நான் இன்னும் வர்றதுக்கு 1 ஹவர் மேலே ஆகும். நான் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், உன் சேஃப்டிக்கு 2 கான்ஸ்டபிளையும் போட சொல்கிறேன். அதை விட்டுட்டு பொண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வெளில கிள்ள சுற்றின்னு இருக்காத. நான் உன்னை வீட்டில் மீட் பண்ணுற மாதிரி இருக்காது, அப்புறம் லாக்அப்பில் மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சார் இன்னும் 1 ஹவர் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கலாம், வாண்ணா அத்துருவாங்க விட்டுறவன் சொல்கிறான் சார். அதுக்கு தான் 2 கான்ஸ்டபிளை உன் சேஃப்டிக்கு போடுறேன், போலீஸ் பேச்சை கேளு ஒழுங்கா, இல்லை கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன். சரி ஓகே சார். இன்னும் உனக்கு 1 ஹவர் டைம் தரேன், அதுக்குள்ளே அவன் வீட்டுக்கு வந்துருக்கணும். நான் இன்னும் வர்றதுக்கு 1 ஹவர் மேலே ஆகும்.
ஹலோ மச்சா, எங்க இருக்க? ஸ்டேஷன்ல தான்டா. என்னாச்சு மச்சா? சோஃபியாவை காணுமாண்டா. என்னடா சொல்றேன், இப்பதானடா அவ ஃப்ரெண்ட் வீட்ல விட்டுட்டு வந்தாரு. ஐயோ ஆமா மச்சா, அவன் அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியலடா. அவன் வீட்ல இருக்கிறவங்களா தேடுறாங்கடா. அவங்க அண்ணன் பறிச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான்டா. சரிடா, போய் தேடுடா போ. மச்சா, அவன் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கடா. போலீஸ் கால் பண்ணி நான் வீட்டு விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன பண்றது மச்சாண்டி? தேவாடி, எனக்காக கொஞ்சம் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு சோஃபியா தேடு மச்சான், ப்ளீஸ் ரெடி. டேய், நான் விளாட்றியா? இந்த ட்ரிப்புக்கு நான் 6 மாசமா கஷ்டப்பட்டிருக்கேன்டா. இன்னைக்கு விட்டா இதோட என்னால 2 வருஷத்துக்கு போக முடியாது. ஹலோ ஹலோ, கேக்குதா? சொல்லு, கேக்குது. என்ன கூட விடு, நீ ஆளு கிறிஸ்தி வீட்ல இருந்து வந்துட்டான். அவன் கிட்ட ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை தேடி போனா அவன் என்ன நினப்பா? சரிடா, ஓகேடா. எதனா காசு வேணும்னா சொல்லு, ஹெல்ப் பண்றேன். அது மட்டும்தான் என்னால இப்போதைக்கு பண்ண முடியும். தேவைப்பட்ட கூப்பிடுறேன். என்ன பேசுறேன். தேவாவுடைய ஃப்ரெண்டு. சொல்லுங்கண்ணா. தேவா உன் கூட இருக்கானா? அவன் ஏன் என் கூட இருக்க போறான்? எங்களுக்கு தான் பிரேக்கப் ஆயி 6 மாசம் ஆச்சு. அப்போ தேவா உன் கூட இல்லவே இல்லையாமா? அவன் இன்னைக்கு ஊருக்கு போறதா கேள்விப்பட்டேன்னா. அவன் கூட ரீசெண்டா யார் கூடயோ கமிட்டானா நினைக்கிறேன்னா. அவ பேர் கூட சோஃபியா நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ப்ராப்ளமா? ஆ, அது ஒண்ணுலமா, அது ஒண்ணுலமா, சும்மா தான் கேட்டேன். சார், அந்த பொண்ணு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி சென்னை ஏர்போர்ட் கிட்ட போயிட்டு இருக்கா சார். இது எப்படி உங்களுக்கு தெரியும் சார்? அவ போய் இருக்கிறது என் ஃப்ரெண்ட் தேவா கூட சார். உமால எப்படி உன் ஃப்ரெண்ட் கூட? அதுதான் சார், எனக்கே தெரியல. தச்சை, என்னடா காலம் இது? அவனுக்கு தெரியண்டா என்னை விட்ட வரைக்கு எது இல்லைன்னு.